புனித ஜோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் 11. இறை வார்த்தைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. அக்காலத்தில் லாசரின் சகோதரிகள் இயேசுவிடம் ஆள் அனுப்பி, ஆண்டவரே, உம் நண்பன் நோயிற்றிருக்கிறான் என்று தெரிவித்தார்கள். அவர் இதை கேட்டு, இந்நோய் சாவில் போய் முடியாது, கடவுளின் மாட்சி விளங்கவே இவன் நோயுற்றான், இதனால் மானுட மகனும் மாட்சி பெறுவார் என்றார். மார்த்தாவிடமும் அவருடைய சகோதரியான மரியாவிடமும் லாசரிடமும் இயேசு அன்பு கொண்டிருந்தார். லாசர் நோயுற்றிருந்ததை கேள்விப்பட்ட பிறகு தாம் இருந்த இடத்தில் இன்னும் 2 நாள் அவர் தங்கியிருந்தார். பின்னர் தம் சீடரிடம், மீண்டும் ஜூதேயாவுக்கு போவோம், வாருங்கள் என்று கூறினார். இயேசு அங்கு வந்தபோது லாசரை கல்லறையில் வைத்து ஏற்கனவே 4 நாள் ஆகியிருந்தது. இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் மார்த்தா அவரை எதிர்கொண்டு சென்றார். மரியா வீட்டில் இருந்து விட்டார். மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதை எல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்றார். மார்த்தா அவரிடம், இறுதி நாள் உயிர்த்தெழுதலின் போது அவனும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். இதை நீ நம்புகிறாயா என்று கேட்டார். மார்த்தா அவரிடம், ஆமாண்டவரே, நீரே மெஸ்ஸியா, நீரே இறை மகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் என்றார். இயேசு உள்ளம் குமுறி கலங்கி, அவனை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். அப்போது இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். அதை கண்ட ஜூதர்கள், பாருங்கள், லாசர் மேல் இவருக்கு எத்துணை அன்பு என்று பேசிக்கொண்டார்கள். ஆனால் அவர்களுள் சிலர், பார்வையற்றவருக்கு பார்வை அளித்த இவர் இவரை சாகாமல் இருக்க செய்ய இயலவில்லையா என்று கேட்டனர். இயேசு மீண்டும் உள்ளம் குமுறியவராய் கல்லறைக்கு அருகில் சென்றார். அது ஒரு குகை. அதை ஒரு கல் மூடியிருந்தது. கல்லை அகற்றி விடுங்கள் என்றார் இயேசு. இறந்து போனவரின் சகோதரியான மார்த்தா அவரிடம், ஆண்டவரே, 4 நாள் ஆயிற்று, நாற்றம் அடிக்குமே என்றார். இயேசு அவரிடம், நீ நம்பினால் கடவுளின் மாட்சியை காண்பாய் என நான் உன்னிடம் கூறவில்லையா என்று கேட்டார். அப்போது அவர்கள் கல்லை அகற்றினார்கள். இயேசு அண்ணாந்து பார்த்து, தந்தே, நீர் என் வேண்டுதலுக்கு செவிசாய்த்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். நீர் எப்போதும் என் வேண்டுதலுக்கு செவிசாய்க்கிறீர் என்பது எனக்கு தெரியும். எனினும் நீரே என்னை அனுப்பினீர் என்று சூழ்ந்து நிற்கும் இக்கூட்டம் நம்பும் பொருட்டே இப்படி சொன்னேன் என்று கூறினார். இவ்வாறு சொன்னபின் இயேசு உரத்த குரலில், லாசரே, வெளியே வா என்று கூப்பிட்டார். இறந்தவர் உயிரோடு வெளியே வந்தார். அவருடைய கால்களும் கைகளும் துணியால் சுற்றப்பட்டிருந்தன. முகத்தில் துணி சுற்றப்பட்டிருந்தது. கட்டுக்களை அவிழ்த்து அவனை போக விடுங்கள் என்று இயேசு அவர்களிடம் கூறினார். மரியாவிடம் வந்திருந்த ஜூதர் பலர் இயேசு செய்ததைக் கண்டு அவரை நம்பினர். வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். பிற இயேசுவிலே, அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தவக்காலம் அருளின் காலம், ஆசீர்வாதத்தின் காலம். தவக்காலம் மனமாற்றத்தின் காலம், மகிழ்ச்சியின் காலம். தவக்காலம் ஒரு அற்புதமான காலம். நாங்கள் இந்த தவக்காலத்திலே பயணித்து கொண்டிருக்கிறோம். இப்போது நாங்கள் தவக்காலத்திலே 5வது வாரத்துக்குள்ளே நுழைகின்றோம். இறை வார்த்தையினுடைய வல்லமை மிகவும் அழகாக எங்களுக்கு சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, குறிப்பாக தனது வாழ்விலே உண்டான துன்பங்களை, துயரங்களை கண்டு வருந்தாத இயேசு தனது ஏழை நண்பன் லாசர் இறந்து விட்டான் என்பதை அறிந்து மனம் குமுறி கலங்கி அவர் கண்ணீர் விட்டார் என்று இன்று நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கின்றோம். உங்களை உங்கள் கல்லறைகளில் இருந்து மேலே கொண்டு வருவேன், நான் என்னுடைய ஆவியை உங்கள் மீது பொழிவேன் என்று எசேக்கியேல் புத்தகத்திலே மிகவும் அழகாக ஆண்டவர் சொல்லுவார்.
பணக்கார கல்லறைகளிலே பாசத்தை நாங்கள் பார்க்கவே முடியாது. மத கல்லறைகளிலே மனிதநேயத்தை நாங்கள் பார்க்க முடியாது. ஆனால் ஏழை லாசரனுடைய கல்லறையிலே இயேசுவினுடைய கண்ணீரை நாங்கள் பார்க்கிறோம். இயேசு அவ்வளவு தூரத்துக்கு அன்பு மிக்க சோதரங்களே, இந்த லாசரை ஆண்டவர் அன்பு செய்கிறார். இந்த லாசர் என்று சொல்லப்படுகிறவன் மனுக்குலம் முழுவதற்குமான ஒரு சிறப்பான அடையாளமாக இருக்கிறான். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு எங்களுடைய துன்பம், எங்களுடைய வேதனைகள், எங்களுடைய கஷ்டங்கள், எங்களுடைய நோய்கள், எங்களுடைய பிரச்சனைகள், எங்களுடைய சாவுகளிலே ஆண்டவர் தன்னையும் ஈடுபடுத்தி கொள்ளுகிறார் என்பதற்கான ஒரு சிறப்பான அடையாளமாகத்தான் இன்று நாங்கள் இந்த லாசர் என்பவனுடைய இந்த விடயத்தினூடாக நாங்கள் அழகாக புரிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவர் இயேசு அங்கே கண்ணீர் விட்டு அழுகின்றார். இயேசுனுடைய வாழ்க்கையிலே மூன்று தடவை ஆண்டவர் கண்ணீர் விட்டு அழுததாக நாங்கள் நற்செய்தியிலே மிகவும் அழகாக பார்க்க முடியும். ஒன்று, இன்று நாங்கள் வாசித்த இந்த ஏழை நண்பன் லாசர் இறந்த போது ஆண்டவர் கண்ணீர் விட்டு அழுகின்றார். இரண்டாவதாக, ஜெருசலேம் நகருக்காக ஆண்டவர் கண்ணீர் சிந்தி அழுகின்றார் என்பதை பார்க்கிறோம். மூன்றாவதாக, ஆண்டவர் அனைத்து உலகத்திற்காகவும் கண்ணீர் வடிக்கின்றார். இயேசு நண்பனுக்காக ஜெருசலேம் நகர், சிறப்பாக அந்த ஜெருசலேம் நகரத்தினுடைய மக்களுக்காக, உலகத்திற்காக அவர் கண்ணீர் விட்டு அழுகின்றார். தன்னுடைய துன்பத் துயரங்களுக்காக அவர் கவலைப்படவே இல்லை, கண்ணீர் வடிக்கவும் இல்லை. நீர் இருந்திருந்தால் என்னுடைய சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்பதும், இயேசு இருக்கும் இடத்திலே வாழ்க்கை இருக்கிறது என்பதையும் இன்றைய நற்செய்தியூடாக மிகவும் அழகாக நாங்கள் பார்க்க முடியும். அவள் சொல்லுவாள், மார்த்தாள், ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என்னுடைய சகோதரன் இறந்திருக்க மாட்டான். நீர் இருக்கின்ற இடத்திலே வாழ்வு இருக்கிறது, நீர் இருக்கின்ற இடத்திலே அது சிறப்பு இருக்கின்றது, நீர் இருக்கின்ற இடத்திலே நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்பதை மிகவும் தெளிவாக சுட்டி காட்டுகின்றாள் இந்த மார்த்தா என்கின்ற இந்த கதாபாத்திரம். அன்புமிக்க சகோதரங்களே, லாசரனுடைய இறப்பை கேட்டு இயேசு இதயத்தால் அழுகின்றார். மனிதர்களுடைய உள்ளங்களிலே நிறைய வேண்டிய மனித நேய உணர்வுகள் இன்று தன்னுடைய சொந்த பந்தங்கள் என்கின்ற குறுகிய வட்டத்தை மையப்படுத்தியதாக அமைந்து நிற்கின்றது. துன்ப துயரங்களை சந்திக்கும் மனித இயதுங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் ஒட்டி உறவாடி சகோதர வாஞ்சியோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஒட்டி உறவாடிய இயேசுதான் லாசரின் இறப்புக்காக கண்ணீர் விடுகின்றார் என்பதை நாங்கள் இன்று பார்க்கின்றோம். பக்கத்து வீட்டிலே இருப்பவர்கள் ஒழுங்காக உணவு சமைக்காமல் இருக்கிற போது நாங்கள் பெரிய கொண்டாட்டங்கள் கொண்டாடுவதிலே எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. அன்பானவர்களே, பக்கத்து வீட்டு நண்பனுக்கு காய்ச்சல் வந்தால் என்னுடைய உடம்பும் சுட வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நாளில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது, அன்புமிக்க சகோதரங்களே, மற்ற மனிதர்களை நேசிக்கிற நல்ல உள்ளம், மற்ற மனிதர்களை அன்பு செய்கிற நல்ல உள்ளம், மற்ற மனிதர்களுக்கு உதவி செய்கின்ற அந்த நல்ல உள்ளம் எங்களுக்குள்ள எப்போது அது உருவாகுகின்றதோ அப்போதுதான் இயேசுவினுடைய வாழ்க்கை பயணத்தை இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புமிக்க சகோதரங்களே, கணவனை இழந்து நிற்கும் ஒரு பெண்ணை பார்க்கிறோம். அது ஒரு ஆதரவான பார்வையாக இருக்கிறது. அதற்குள்ளே எத்தனை பொருள் பொதிந்த அர்த்தங்களை நாங்கள் பார்க்க முடியும். தவறு செய்யாத நம்மை நேருக்கு நேர் ஒருவன் திட்டுகின்றான். நாம் அமைதியோடு புன்சிரிப்போடு நாங்கள் விலகி செல்லுகிறோம் என்று சொன்னால், அவனை அற்புதமாக பார்க்கிறோம் என்று சொல்லி சொன்னால், அந்த மௌன புன்னகைக்கு இருக்கிற அர்த்தம் அழகானது. அன்பானவர்களே, நாம் எதிர்பாராத நேரத்தில் நண்பன் நமது தேவையை நிறைவு செய்கிறான் என்று சொன்னால், அவனை பார்த்து நாங்கள் எவ்வளவு ஒரு ஏக்கத்தோடு பார்க்கின்ற அந்த அழகான புன்னகை இருக்கிறதே, அது வாழ்வை கொடுக்கிற புன்னகையாக மாறுகிறது. அன்பானவர்களே, ஏழை லாசர், இந்த நண்பன் லாசர் இறந்து விட்டதை பார்த்து இயேசு கவலையோடு கண்ணீர் வடித்து மௌனமாகின்றார். இயேசுவினுடைய இந்த கண்ணீருக்கு என்ன பொருள் என்று பார்த்தால், அந்த அன்புக்கு என்ன பதிலை ஆண்டவர் கொடுக்க முடியும் என்பதை பார்க்கிறோம். எங்களுடைய அன்பான உறவுகள் எங்களை விட்டு பிரிந்து போகிற போது நாங்கள் கண்ணீரினாலே அவர்களுக்கு ஒரு அழகான அன்பை கொடுக்கின்றோம். பாசத்தோடு பழகிய உறவுகள் எங்களை விட்டு பிரிந்து போகிற போது, இறந்து போகிற போதெல்லாம் அந்த அன்புக்கு நாங்கள் கொடுக்கிற அர்த்தமான வாழ்க்கை என்ன தெரியுமா? எங்களுடைய கண்ணீரை நாங்கள் காணிக்கையாக கொடுக்கிறோம். அதே போலதான் இயேசு தான் லாசர் மீது வைத்திருந்த அன்புக்காக
தன்னுடைய கண்ணீரை அவனுக்கு காணிக்கையாக கொடுக்கிறார் என்பதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். கல்லறைகளில் இருந்து உங்களை நான் எழுப்புவேன், உங்களுக்குள்ளே நம்முடைய ஆவியை புகுத்துவேன். எசேக்கியேல் புத்தகத்தில் மிகவும் அழகாக நாங்கள் பார்க்க முடியும். இந்த ஆண்டவருடைய வார்த்தைகள், இந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு இருக்கிற நம்பிக்கை அன்புமிக்க சோதரங்களே எங்களுக்கு வாழ்வை தருகிறது. ஏனெனில் கிறிஸ்தவ வாழ்வு என்று சொல்லுவது இறப்போடு முடிந்து விடுகின்ற வாழ்க்கை அல்ல, மாறாக அது உயிர்ப்பின் ஆசீர்வாதத்துக்குள்ளே சங்கமித்து கொண்டிருக்கிற வாழ்க்கை முறை. அதனால்தான் இன்று ஆண்டவர் எங்களை முற்றுமுழுதாக நிறை வல்லமையோடு அழைத்து நிற்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கலாம். பகலை அலங்கரிப்பது பகல், இரவை அலங்கரிப்பது சந்திரன், துயரங்களை அலங்கரிப்பது கண்ணீர் என்று சொல்லப்படுகிறது. ஒரு ஊரில் ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஒரு சிறுவர் பூங்கா அங்கே இருந்திருக்கிறது. வானொலி ஒலிப்பதிவு நடந்து கொண்டிருந்தது. அதில் வரவேண்டிய ஒரு சிறுவன் அங்கே வரவில்லை. சில மாணவர்கள் அங்கே நின்று கொண்டு கதை சொல்லிக்கொண்டு இருந்திருக்கிறார்கள். இதையெல்லாம் வானொலியிலே அவர்கள் ஒலிப்பதிவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். சில மாணவர்கள், சில சிறுவர்கள் அங்கே பாட்டு பாடி இருக்கிறார்கள். ஒலிப்பதிவு முடிந்ததுமே ஒரு பையன் அவசரமாக அவன் ஓடியிருக்கிறான். சற்று நேரத்திலே அதே உடுப்போடு இன்னும் ஒரு மாணவன் திரும்பி அவன் ஓடி இந்த ஒலிப்பதிவுக்கு வந்திருக்கிறான். ஒலிப்பதிவாரர் அவனை பார்த்து கேட்பார், அதே உடை அதே மாணவன் போல் தோன்றியது, தம்பி இப்போதுதானே நீ ஒலிப்பதிவை செய்துவிட்டு போயிருக்கிறாய், மீண்டும் திரும்பி வந்திருக்கிறாயே அப்படின்னு சொல்லி இந்த மாணவனிடத்திலே அந்த ஒலிப்பதிவாரர் கேட்கின்றார். அப்போது அந்த மாணவன் தலையை குனிந்து மெதுவாக சொல்லுவானாம், சார், ஏற்கனவே வந்தவன் என்னுடைய நண்பன், அவன் ஒலிப்பதிவை செய்துவிட்டு ஓடி வந்து தன்னுடைய உடுப்பை எனக்கு தந்தவன், நான் அவனுடைய உடுப்பை போட்டுக்கொண்டுதான் இப்போது இந்த ஒலிப்பதிவுக்கு ஓடி வந்திருக்கிறேன். ஏனெனில் இந்த சந்தர்ப்பத்தை நான் விட்டுவிட முடியாது, எனக்கும் ஆசையாக இருக்கிறது இந்த ஒலிப்பதிவை செய்வதற்கு என்று சொன்னானாம். அன்புமிக்க சகோதரங்களே, இது ஒரு அழகான நிகழ்ச்சி ஒன்று. தன்னுடைய நண்பனுக்காக தன்னுடைய உடையை கொடுத்து அந்த நண்பனும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று இந்த மாணவன், இந்த பையன், இந்த சிறுவன் நினைத்து கொண்டானே. அன்புமிக்க சோதரர்களே, கிறிஸ்தவம் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. அதனுடைய அர்த்தத்தை தான் நாங்கள் இன்றி புரிந்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கை என்று சொல்வது ஒரு தடவைதான் நாங்கள் வாழ்ந்து முடிக்கின்றோம். அந்த வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை மீண்டும் மீண்டும் நாங்கள் புரிந்து கொள்வதற்கு ஆண்டவருடைய வல்லமை ஆசீர்வாதம் எங்களோடு எப்போதுமே இருக்கிறது. அதனால் தான் அன்பு மிக்க சோதரங்களே, ஆண்டவர் இயேசு எங்களோடு எப்போதுமே பயணித்து கொண்டே இருக்கிறார். நான் உலகம் முடியும் பரியந்தம் உங்களோட வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவர் என்பதை ஆண்டவர் மெய்ப்பித்து கொண்டே இருக்கிறார். எனவே அன்பு மிக்க சோதரங்களே, ஆண்டவருடைய அந்த அன்பின் சாட்சியத்தின் மேன்மையை நாங்களும் புரிந்து கொள்வோம், நாங்களும் வாழுவதற்கு விரும்புவோம். இந்த தவக்காலம் ஒரு அருளின் காலம் என்பதை மீண்டுமாக புரிந்து கொள்வோம். இது ஒரு ஆசீர்வாதத்தின் காலம் என்பதை நாங்களும் ஏற்றுக்கொள்வோம். நாங்கள் ஆண்டவரிடத்திலே மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு நாங்கள் மீண்டும் ஒப்புரவாகின்ற போது ஆண்டவர் வல்லமையோடு எங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார் என்கின்ற நல்ல அந்த சிறப்பான உணர்வுகளோடு நாங்கள் இந்த தவக்காலத்திலே பயணிப்போம். எனவே அன்புமிக்க சோதரங்களே, நாங்கள் அன்பு செய்வோம், பாசத்தோடு இருப்போம், பரிவோடு இருப்போம், கொடுக்கிற நல்ல மனப்பக்குவத்தோடு நல்ல மனப்பான்மையோடு நாங்கள் வாழுவோம். இறை வல்லமையை நாங்கள் மீண்டும் அனுபவித்துக் கொள்வோம். எனவே இந்த தவக்காலத்திலே நாங்களும் மனமாற்றம் பெற்ற பிள்ளைகளாக, எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் மற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்கிற பிள்ளைகளாக இருக்க தொடர்ந்தும் நாங்களும் ஆண்டவரை பார்த்து ஸ்தபிப்போம். ஆமீன். ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.